இன்னைக்கு ஒரு கதை கேட்கலாமா? ஒரு நாட்டில் ஒரு மன்னன், அந்த காலத்துல எல்லாம் மன்னர்கள் தான் வந்து ஆட்சி புரிஞ்சு வந்திருக்காங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பயங்கர ரொம்ப பணக்காரராக இருப்பாங்க மன்னர்கள்லாம். அந்த மன்னன் என்ன பண்ணா, சுகபோகத்தில் வந்து நாட்டம் பண்ணுவேன், நல்லா சொஃபிஸ்டிகேட்டடாக வாழணும் அப்படின்னு சொல்லி, நல்லா ஹைஃபையாக வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மன்னன். இந்த மன்னன் என்ன பண்ணா, தன்னோட உறங்குறதுக்காக ஒரு நல்ல பஞ்சனை, ஒரு பஞ்சு மெத்தை வந்து தயார் பண்ணணும், அதில் வந்து நல்லது ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மன்னன் நினச்சிட்டு, அது வந்து என்ன பண்ணுறா, பஞ்சு மெத்தை செய்கிறவங்க கிட்ட சொல்லி ஒரு பஞ்சனை வந்து ரெடி பண்ணி கொண்டு வர சொல்கிறான். இந்த ஆள் வந்து ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சீலை பேன் இருக்குல்ல, குட்டி பேன், அது வந்து அந்த பஞ்சனையில் ஒட்டிக்கிச்சான். ஒட்டிட்டு அந்த பஞ்சனையெல்லாம் செஞ்சுட்டாங்க. அந்த ஒட்டின பஞ்சனை அப்படியே வந்து அரண்மனைக்கு வந்துருச்சு. அங்கே வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, அது பெரிய அரண்மனை. இந்த சீலை பேன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அது உள்ளுக்குள்ளேயே தங்கியிருக்கு. மன்னன் வந்து இரவு நேரங்களில் வந்து அங்கே தூங்க வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சீலை பேன் வந்து அவனை உறக்கத்தில் வந்து கடித்து ரத்தத்தை வந்து குடித்து வந்தது. நார்ம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீலை பேன் வந்து யாருக்கும் கண்ணில் வந்து தெரியாது. அப்படியே ரொம்ப நாள் ஆயிருக்கு. மன்னனும் வந்து நல்லா நிறைய சாப்பிட்டு கொளுத்து பருத்து இருந்தான். அதே இதே மாதிரி இவனுடைய ரத்தத்தை உறிந்த இந்த சீலை பேனும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதுவும் வந்து அழகாக பருத்து கொளுத்து அழகாக மாறிவிட்டது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அங்கே ஒரு மூட்டை பூச்சி வந்து சேர்ந்துருக்கு. மூட்டை பூச்சி இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிட்டாங்க கண்ட்ரீஸ்லாம். ஆனால் முன்னாடி அந்த மூட்டை பூச்சி இருந்தது. இது வந்து மனிதர்களுடைய ரத்தத்தை குடித்து வாழும். பார்த்தீங்க அப்படின்னா, அது அந்த முட்டை போட்டு செவுத்தில் அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டைகள்லாம் இருக்குது, அந்த ஓட்டைகள் எல்லாம் அந்த முட்டையெல்லாம் போட்டு நிறைய அப்படியே பல்கி பெருகும். இரவு நேரங்களில் மட்டும்தான் இந்த மூட்டை பூச்சி வந்து கீழே இறங்கி வரும். ஏன்னா மனிதர்கள் உறங்கி கொண்டிருக்கும் போது அது கடிச்சிட்டு திரும்பி வந்து அதே இடத்துல போயிடும். இதை வந்து நெருப்பு வச்சு கொளுத்துவாங்க, நிறைய மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த காலத்தில். ஸோ இந்த மூட்டை பூச்சி வந்து இங்கே அரண்மனைக்குள்ளே வந்துருச்சு. இதை பார்த்தோன்னா இந்த பஞ்சனை, இந்த அரண்மனை, இந்த கட்டில்கள்லாம் பார்த்தோன்னே இதுக்கு பயங்கர சந்தோஷம். அதுவும் அது நல்ல நறுமணம் வாசனைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்திருக்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இதுவும் வந்து இந்த மனித ரத்தத்தை குடித்து வாழ ஆரம்பிக்குது. இது இந்த சீலை பேனுக்கு தெரிஞ்சு என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் மூட்டை பூச்சியை பார்க்குது. அப்போ வந்து சொல்கிறது, அதாவது வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேராபத்து வரும் அப்படின்னு சொல்லி இந்த சீலை பேன் மூட்டை பூச்சியிடம் சொல்லுது. அதெல்லாம் இல்லை, நீ மட்டும் எப்படி இருக்கலாம், நானும் வந்து இங்கே இருப்பேன், நீ மட்டும் அரண்மனையில் நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ நானும் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி இந்த மூட்டை பூச்சி சண்டை போட்டு எப்படியோ பண்ணி, சரின்னு சொல்லி, சரி நீயும் வாழ, எப்படியோ போ நீ அப்படின்னு சொல்லி நீயும் வாழ்ன்னு சொல்லி இது வந்து ஒரு இடம் கொடுத்துருச்சு. அந்த மூட்டை பூச்சியும் என்ன செய்து, மன்னனுடைய ரத்தத்தை கொடுத்து அதுவும் வந்து வாழ்ந்து வருது. இரவில் வந்து இந்த மாதிரி கடிக்குது அப்படின்னோட, மன்னன் வந்து சீலைப்பேன் கடிக்கிறது அவ்வளோவா தெரியாது, பட் மூட்டை பூச்சி கடிக்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும். ஏன்னா இம்மிடியேட்டாக வந்து அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பல்ஜ் ஆகிடும், ஒரு மாதிரி இச்சிங் ஸ்டார்ட் ஆகும், அரித்து கொண்டே இருப்போம். அப்போ மன்னன் வந்து என்னடா நம்மளை திடீர் திடீர்னு ஏதோ ஒரு பூச்சி கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை காவலர்களெல்லாம் விட்டுட்டு, என்ன என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அரண்மனையை தேட சொல்கிறான். இது இந்த மூட்டை பூச்சி வந்து உள்ளே போய் ஒளிஞ்சிக்குது. ஒரு நாள் இரவு அதே மாதிரி கடிச்சிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுறா, மன்னன் வந்து எழுந்திருச்சிடான். ஏதோ கடிக்குதுன்னு பார்த்தா மூட்டை பூச்சி. அடடா மூட்டை பூச்சி வந்துருச்சே, இது வந்து மூட்டை பூச்சி வந்து எல்லாம் பஞ்சனை எல்லாமே வீணாக போயிருமேன்னு சொல்லி அரண்மனை காவலர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த பஞ்சனையை வந்து அப்படியே போய் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க அரண்மனை காவலர்கள், இந்த மூட்டை பூச்சியோடு சேர்த்து இந்த சீலை பேனையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் எரிச்சிடுறாங்க. மூட்டை பூச்சியும் சீலை பேனும் இறந்து விட்டது. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அதற்கு தகுதியானவர்களா அப்படின்னு பார்த்து நம்ம அந்த இடத்த கொடுக்கணும். நம்ம எல்லாரையும் வந்து அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்து வாழ வச்சோம் அப்படின்னா சிலது வந்து சரியாக வராது. அதுக்கு நம்மளும் நம்மளை அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரும். அதனால எல்லாரையும் யார் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அந்த பழமொழி மாதிரி நீங்களும் நடந்துக்கணும். சரியா குழந்தைகளே, நான் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். லிமுரியா டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.